கிட்ட இருந்து இவளை காப்பாத்துறதே புலப்பா போச்சு. வாடி எங்கங்க ஜாங்கிர சொல்ல வாடி அடிச்சு விடுங்க நேரம் கிட்ட உள்ள வாடி விடுங்க வர சரியான இவரு படம் பாத்துக்கு இருக்கும் போது கரண்ட் கட் ஆகி போச்சையா நேத்து சொன்னேன் கல்யாணம் கழிச்சு வைக்க மாட்டான் இவனுக்கு மட்டும் எப்படி ஜாங்கி சுடு ஆறு கழிச்சது என்னன்னு பாப்போம். ஐயோ இதான் ஜாங்கிரி சுடுறதா? அப்புறம் பத்மா பாவாடை எங்க? பாவாடை ஜம் எங்க? அவனை சொல்லிக்கிறவனே ரெண்டு மாசம் அவன் மாப்பிள்ள கூட இல்லைங்கிறது எனக்கு தெரியும். போடா குத்தி குடல உரிவேன் போடா. பாவாடையே இவ்வளவு பவரா இருக்கானா? அப்ப ஊருக்காரங்க எவ்வளவு கடுப்பா இருப்பாங்க. டேய் பாவாடை, நீனா என்னைய பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளை சேர்ந்து அப்புறம் என்ன பண்றீங்க? பாலாண்டா நொப்பேந்துள்ள நைட்டாண்டா ஓந்துள்ள ஏன்டா அப்படி பண்றீ? கல்யாணம் காட்சி ஆகாம இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, ஏன்டா அப்படி பண்ணி தொலைறிய? எங்க அக்கா எதுவும் பேசாத வா மாமா. என்னடா வா சொல்ற என்னடா? இன்னைக்கு கங்காவை பாம்பு கடிச்சிருச்சு மாமா. ஐயோ அப்புறம்? அப்புறம் என்ன, பச்சளை கொடுத்து காப்பாத்திட்டேன். ராத்திரி முழுக்க தூங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, அது அவ செத்து போன மாதிரி கனவு வந்துச்சு மாமா. வா போய் பார்த்துட்டு வந்துடுவோம். போடப்படா போக்கத்த வயலே, பச்சளை கொடுத்துருக்க தூங்க கூடாதுன்னு சொல்லியிருக்க, அதை மீறி அவ எப்படி தூங்குவா? அப்படி தூங்கினா கூட அவ ஆத்தா போய் பாத்துக்க மாட்டாளா? அவங்க ஆத்தா அப்பனுக்கு சொல்லியிருக்க மாட்டான் மாமா. என்னடா சொல்ற? விவரமான இடத்துல இல்ல மாப்பிள்ள அடிச்சிருக்கு, இதை எப்படி அவ அப்பா தாள்கிட்ட அவ சொல்லுவா? ஏன் மாப்பிள்ள இவளை சொல்லியே அவ தூங்குனானா இருந்தானா செத்தானா? கோவக்கார பயவளியாவில் இருக்கு ஓட்டுற வேண்டிய சட்டைய கிளம்புடா பொண்ணு மணி. எப்படி மாமா உள்ள போறது? காதலிச்சா மட்டும் பத்தாதுடா, கடுவளவுக்காச்சும் மூளை வேணும். மாமி எப்படி ஜம்ப் பண்றவங்க பாரு, அதவே ஃபாலோ பண்ணு. சரி மாமா. ஆமா மாப்ள நாயிடா. ஐயோ நல்ல வேலை மாமா, நாய் நீ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. போகுது, நீ உன்னை காப்பாத்திக்க மாமா, நான் என் ஆளை காப்பாத்தணும். இப்பதானே கடை திறந்தேன், இன்னும் போனி கூட ஆகலண்ணே. போனி ஆகலையா? ஓஹோ, ரெண்டு ரூபானே. நல்ல கைராசின அண்ணே எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா போட்டு கொடுங்க. வேலையா? நீ வேலை போயிட்டு எந்த வேலை கொடுத்தாலும் ஒழுங்கா செய்வேன். தொல்லை பண்ணி தூக்கத்தை கெடுத்து வேலை இல்ல போப்பா. நீ நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையும் கெடுத்துட்டான். முடியுமா? வேணாம் தம்பி, கேள்வி மோசமானவ. அண்ணே நாங்கெல்லாம் நாசத்துக்கு முன்னாடியே நாலு கொலை பண்றவங்க, எங்க கிட்டியாவா? அப்படியா? சரி போ.
கை மாமல் குடி. என்னடா வேணா? மாமல் குடி. வேர் கடலை. அட வாடா மாமல் குடி கைவி. கொண்ட கடலை வேணா. மாமல் குடி. கெட்ட வாடா. மாமல் குடி கைவி. அந்த பொத்த கொட்டையா வேணும். இந்தடா போ. ஐயா நாத்த நாத்தடா பாமா. ம். அந்த குண்டு போட்ட கூட புளச்சிரலாம். இந்த முனியம்ம குசு போட்டா இதுதான் கதி. கேளு. இன்னே போலியா என்ன வேலை கொடுத்தாலும் ஒழுங்கா செய்வேன் என்ன வேலை இல்லைங்கற அப்புறம் எப்படி ஒழுங்கா செய்வேன் என்ன உள்ள வந்தா மாமல் குப்பியா நீ அண்ணே கவனிக்கலண்ணே என்ன எங்க நிக்கிறீங்க அண்ணன்டா காய்கறி வாங்கிட்டு போலாம்னு வந்தோம்னே தங்கச்சி நோட்டு வாங்க வந்தானே சரிண்ணா சரிண்ணா வரண்ணா வேகம் மறுபடியும் சேதாரம்லாம் தப்பிச்சிட்டா தேவையில்லை என்னடா பண்ணிட்டு இருக்க உங்களுக்காவது மெக்கானிக் வேலை தெரியுமானே எது இல்ல எனக்கு எதுவும் தெரியாது ஓனருக்கு ஒண்ணுமே தெரியாது அத அந்த வேலை நான் சொல்ல மாட்டேன் அது யார் அது சொப்பன சுந்தரி கதையை மாத்தி விட்ட வேண்டியதா கல்யாணம் ஒண்ணு சேர விடாம ஒருத்தர் தடுத்துக்கிட்டே இருக்கேன் அவனை தட்டி கேட்க இந்த ஊர்ல ஒரு நாதியும் இல்ல நான் இருக்கேன் ரெண்டு வாத்தியும் ஒண்ணு சேர்க்க வேண்டியது இந்த மாமனுடைய கடமை மாமா கொஞ்சம் எப்படியாவது நான் ஒண்ணு சேர்க்க மாமா சுந்தரி சேர்ந்தது போதும் சேர்ந்தது போதும் எதுக்கும் பேபடாதீங்க சொல்லு என்னாச்சு என்னாச்சு என்ன பண்ணுது ஐயோ வெக்கம் அவ்வளவு இருக்கு இந்தா போய் அக்காட்ட சொல்ல போறே எனக்குறதுல உனக்கு எல்லா விவரமும் தெரியும் நீ எப்படி வேணாலும் பொழைச்சுக்கிருவ ஆனா அக்கா அப்படி இல்லடா அத நம்மளை விட்டா அதுக்கு வேற எதுவுமே தெரியாதுடா அதே நான் அங்கேயே கிடந்துட்டேன் ஆனா இப்ப சொன்னுச்சு இந்த மாதிரி நேரத்துலதே நீ அவனுக்கு தாய் மாமே அவனுக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு அதே நான் வந்துட்டேன் அப்பல நான் சாவுற வரைக்கும் உன் கூட இருக்கேன் நீ போன் மட்டும் சொல்லிடறானா என்னமா பேசுற வா அத்தா மாமியா செஞ்சு கொடுத்த பலாரம் எங்க விட்டு வாரச வகுத்துல சுமக்கிறியா நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணுமா போ அப்படி புரிஞ்சுக்கிட்டு சும்மாடா ஓ மாமியால் கிடைச்சா என்ன விளக்கு பார்த்து அடிக்க நீ எந்த வேலையா இருந்தாலும் நான் தான் செய்வேன்
ஏமா கங்கா என்னப்பா இன்னைக்கு மட்டும் தான் இந்த சாப்பாடா இல்ல தினம் இந்த சாப்பாடா ஏ நல்லா இல்லையா சூப்பரா இருக்குதா ஐயோ அக்கா சொல்லவும் கெவுருமா இங்க வந்துட்டோம் பத்து மாமா பார்க்க போலாம்னாலும் பாவாட பைய பாட்டில் உடச்சு குத்தம் வர ஊருக்குள்ளேயும் பிரச்சனை நல்ல சாப்பாடுக்கு நான் எங்கடா போறது குப்புற அடிச்சு படுறா பொண்ணுமணி உறப்பு போட்டு ஐயோ நரி வேற ஊல விடுதே நீ யார பத்துமா படுத்திருப்பாளோ நடக்கும் எதிர்பார்த்தியா மாப்பிள்ளையும் கோமா இருக்காரு தெரியலையே நான் கட்டிக்க வேண்டிய முறை பண்ண நீங்க கட்டிக்கிட்டீங்க வீட்டுக்கு வர எங்க நீ போவாங்க உனக்கு விஷயமா தெரியாதா என் முறை மாமா என்னைக்கு ஜெயில இருந்தே வந்திருக்கேன் நான் தான் கட்டிக்க வேண்டிய முறை பண்ணு நீ கட்டிவிட்டு சொல்லிவிட்டு அருமாரோட வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கா ஐயோ இப்ப என்ன பண்றது ஒண்ணு பண்ணுவா பெண்புறமா வீட்டுக்குள்ள வந்துரு ஓடுறா இருக்கடா இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு என் மேல பிரியம் ஜாஸ்தி இதுல உள்கூத்து இது இல்லையா உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விட மாட்டேன்னு ரொம்ப நாளா மிரட்டிக்கிட்டு வந்துட்டேன் முதல்ல நம்ம நடத்திருக்கேன் உங்க ரெண்டு பேரையும் கொல்லாம விட மாட்டேன்னு பின்னாடி போயிருக்கேன் முடியாது வேலை காணும் அம்மா வேற எங்கேயும் போகாதடா சாயங்காலம் வந்து பாத்துக்குவோம் பஸ் வந்துருச்சு சைக்கிள் போடு ஏமா